வணக்கம், நாமஸ்தே, நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வந்து சமைக்க போகிறோம். சமைக்க போகிறோம்னா என்ன இடத்துக்கு போகணும்? குசினிக்கு போகணும். ஏற்கனவே நான் வந்து இடத்தெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் கிடக்கா இப்போ தான் நம்ம குசினிக்கே வருமா? முதல்ல வர கிடையாது. அந்த மாதிரி நடிக்கணும், நீங்களும் சேர்ந்து என்னோட நடிக்கணும். இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? எனக்கே தெரில, சத்தியமாக போய் சொல்ல, உண்மையிலேயே எனக்கே தெரில என்ன பண்ண போகிறேன்னு. ஆனால் வந்து இதே வாஷ்மெலோ எதுவுமே சாப்பிட்டேன், கித்தா போட்டு கட்டி வச்சுருக்கேன். இது வாங்கி ஒரு 2 மாதம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு தான் திறந்தேன், இன்னைக்கு தான் திறந்து இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? காட்டுறேன். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு எனக்கு தெரில. ஆனால் இது செய்கிறதுக்கு தேவையான ஜாமான் வந்து ரொட்டி. ரொட்டி இல்லாமல் அதை செய்ய முடியாது. எடுத்தாச்சா, 2 ரொட்டி தான் வாய்க்க போகிறேன். கது சத்திக்கிறேன், பயமாக இருக்குது. மாஷ்மெல்லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா இது வந்து இதை நீங்கள் அப்படி கூட சாப்பிடலாம், இல்லைன்னா என்ன மாதிரி முள்ளு கரண்டியில் குத்தி 2 வைக்கிறேன். அதான் அந்த காத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா குச்சியில் குத்தி நெருப்பு இருக்குமா, நெருப்பில் வாட்டுவாங்க, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி குத்தணுமா? இப்படி அடுப்பை தோணுமா? இதெல்லாம் எங்கள் அம்மா தெரியணும். அப்புறம் இப்படி கிட்ட வச்சா அது வந்து பொசுங்கி போயிடும். ஆனால் திருதா குச்சி குச்சிமா ப்ரௌன் ஆகுது, கொஞ்சம் தான் அதே சாப்பிடும். தீது தீது தீஞ்சிடுச்சு. இத நாருது சூடா இருக்கு. ஜோகா இருக்கும், ஜோகா இருக்கும். இதை வந்து என்ன வர மாட்டேங்குது. ஆனா ஜோகா இருக்கும். தீஞ்சிடுச்சம்மா. இப்படிதான் சாப்பிடணும். இந்த இப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா அந்த சாக்லேட்ல தொட்டு சாப்பிடுவாங்கண்ணா. என்ன அந்த சாப்பாடுலாம் உடம்புக்கு நல்லது இல்லையோ அதுதான் நல்லா இருக்கும். இதே கீரையை சாப்பிட சொன்னா இறங்காத. நம்ம வந்த வேலையை கவனிச்சோம். நம்ம என்ன பண்ணோம்? இப்படி ரொட்டி எடுத்துட்டு அதில் வந்து மாஷ்மெல்லோ வச்சுட்டு 2 வைக்கலாமா 1 வைக்கலாமா 1 2 நினைக்கிறேன் 1 வச்சா 2 வைப்போம். ஓகே, அப்புறம் என்ன தெரியுமா பண்ணோம்? இதை அடியில் எடுத்துட்டு இந்த நம்ம வந்து இப்படி சாத்த போகிறோம். இதை மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால நம்ம என்ன பண்ணோம், நான் வந்து ஒரு ஜாமான் திருடிட்டு வர இருந்தேன். இது வந்து சாக்லேட் சிப்ஸ். இது வந்து டார்க் சாக்லேட் தெரியுமா, ஒயிட் சாக்லேட் கூட இருக்கு. ஆனால் ஒயிட் மாஷ்மெல்லோவும் வெள்ளை, அதுவும் வெள்ளை நல்லா இருக்காது, கலர் அழகாக இருக்காது, அதனால் இது போடுவோம். இது எப்படி போடணும்னா, இப்படி ரொட்டி இருக்குதுன்னு இப்படி கொஞ்சம் இதை எடுத்துட்டு இப்படி இங்கிட்டு இங்கிட்டு அது எப்படி ஆக போகுதுன்னு இருக்கு. நான் அது செஞ்சதே இல்லை, பார்ப்போம். ஒழுங்காக வந்தால் ஓகே, கேவலமாக வந்தால் அப்பயும் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். கஷ்டப்பட்டு செய்கிறல. ஓகே, பிடிச்சிட்டு இல்லைன்னா என்ன தம்ப பண்ணுறது? ஓகே, இதுக்கு முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் போட்டுப்போம். இது வந்து லேசாக கசக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ இது பிடிச்சி இப்படி வச்சுட்டு ஓடாமல் இரு, நடுவில் இருக்க மாட்டேங்குது. ஓகே, இவ்வளோ என்ன பண்ணோம், இது இப்படி அமுத்திட்டு அமுத்தணும், ஏன்னா இல்லைன்னா கிழிஞ்சிரும் ரொட்டி. இது இப்படி அமுத்திட்டு தான் திரும்ப பண்ண போகிறேன். கையை கழுவிட்டேன், கையை கழுவிட்டேன். இது இப்படி அமுத்திட்டு இதை மொதல் மூடி போட்டு சொல்கிறேன். ஓகே, இது வந்து நார்மலாக கிளாஸ் கோலை திறந்தானே, அதில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் என் வீட்டில் கிளாஸ் கோலெல்லாம் இல்லை, கீழே உளுந்து உளுந்து உடையணும்னு சொல்லி அம்மா கிளாஸ் கோலெல்லாம் கோத்தால் போட்டு மூட்டை கட்டி ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டாங்க. ஸோ என் வீட்டில் இருக்கிறது இந்தமாதிரி பிளாஸ்டிக் கொலை, கிளாஸ் கொலை வந்து ஐயோ இருங்க இருங்க இந்த மாதிரியோட தான் இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து செய்ய முடியாது, ஏன்னா அதோட வாய் இருக்குல்ல,
இது வந்து மொத்தமா இருக்கும். ஸோ முடியாது. நம்ம வந்து அந்த ஒயின் குடிப்பாங்க தெரியல, அந்த மாதிரி கிளாஸ் பால வாய் வந்து ரொம்ப லீஸா இருக்கும், அந்த மாதிரி உடப்பாக்கணும். இது கூட ஓகே. இது என்ன பண்ண போறோம்னா, இந்த மொதல் நல்லா வச்சு அமுத்திட்டு, இல்லைன்னா ரொட்டி கிழிஞ்சிரும். இப்படி வச்சுட்டு அழகா சென்டர் வச்சுட்டு ராத்திரி வீடியோ எடுக்கிறேன், அப்போதான் என்னோட அம்மாக்கு தெரியாது. ஓகே வெட்டிட்டேன். இந்த மாதிரி சுத்தி சுத்தி செஞ்சா அது வந்து வந்துடும். நம்ம இப்படி சுத்தி செஞ்சுட்டு என்ன பண்ணோம், இதை மட்டும் அழகா எடுத்துடணும். இது என்ன பண்ணோம், நம்ம வந்து இது சாப்பிடுவா முடியும். இது என்ன பண்றது, குருவிக்கு போட்டுருவோம். ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன், புறாவோட புறா கக்கா போகல, அது வந்து ரொம்ப டாக்ஸிக். நான் வேற நிறைய புறாக்கு சாப்பாடு போடுவேன், தூரமா போடுவோம். பாய்க்கு போறது வந்து இப்போ ஒரு கப்பு உள்ள இருக்கு. இது என்ன பண்ணோம், வந்துருச்சு, ஈயோனா கிழிஞ்சு இருக்கு. ஓகே ஓகே, இது இப்படி இருக்குதுறா. இப்போ இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், இப்படி இப்படி உள்ள அமுத்திட்டு, ஏய் இருக்கிறதும் கிளியுது. ஓகே இது இப்படி இப்படி அமுத்த போகிறேன், கிளியுது பாருங்க. உனக்கு தெரியுமா, உன்னை விற்றாங்களே நெஸ்லி ஓடிய அண்ணாடுன்னு தெரியல, ஐஸ்கிரீம் கோரிங்னு இருக்குமே, அதான் சொக்காண்டு. இது என்ன நல்லா பிரியுது. ஓகே ஓகே, இப்போ தண்ணி வச்சு ஓட்டுவோம், இல்லைன்னா அது ஒட்டாது. ஏ நம்ம வந்து இது பெரிய தண்ணி வச்சு ஓட்ட போவோம், ஏன்னா அது ஓட்ட மாட்டேங்குது. ஓட்ட ஓட்டையோட நீங்க இது வந்து இதுக்கப்புறம் நம்ம பொறிக்க போறோம். ஓட்டையோட பொறிச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாம் உள்ளுக்கு பூந்துடும். கதை ஒட்ட மாட்டேங்குது இப்ப, அது ஒட்ட மாட்டேங்குது. என்ன பண்றது, கிளி இது ஒருவேளை ரொம்ப வச்சுட்டணும் இல்லையே, இந்த சைட்ல ஒட்டிடுச்சு, இந்த சைடு மட்டும் ஒட்ட மாட்டேங்குது. தயவுசெய்து ஒட்டிடு, என் மானத்தை காப்பாத்திடு, இப்படி என் மானத்தை வாங்கக்கூடாது வீடியோ உனக்கு. ஓகே ஒட்டிட்டு இருக்கிறேன், பிரி 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 பிரி. கிழிஞ்சிச்சுன்னா முதல்ல இது செய்யணும், கிழியக்கூடாது. இது என்னமோ நீங்கள் செய்கிற மாரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை முதல்ல இந்த நல்லா இருக்குமான்னு கொடுத்தல, இந்த சைட் வந்து கிழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், A few minutes later. இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு வந்து மூளை இருக்கு. இந்த ராத்திரின்னு பார்த்து மூளை இருக்கு, அதனால நான் என்ன பண்ண போறேன், கொஞ்ச நேரம் இந்த மூளை கண்டியில என்ன பண்ணோம்னா, இது இப்படி இது சைட்டு மட்டும் அமுத்தனா அது வந்து ஒட்டிக்கும். என்னோட வீட்டில் வந்து கறிப்பாப் செஞ்சோம்னா அந்த அச்சி இருக்கும்ல, அது பாய்க்க மாட்டோம் நம்ம, ஏன்னா வந்து அதுல அதுவும் ஒட்டாது, அந்த அச்சி பச்சை ஒட்டாது. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி முள்ளு கண்டியில தான் குத்தி செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சா அது ஒட்டிக்கும். காஞ்சி இருக்குன்னா தண்ணி தொட்டு செய்யுங்க. நம்மளோட ரெசிபி தானே, யார் என்ன கேட்க போற, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு யார் என்ன சொல்ல போறா, சாப்பிட போறது நம்ம. நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி மூஞ்ச கட்டிக்கணும், நம்ம வந்து அப்படி நடிக்கணும். நிஜம் வாழ்க்கையிலையும் அப்படி நடிக்கணும், நல்லா இருக்கிற மாதிரியும் நடிக்கணும். ஓகே இப்ப இது செஞ்சச்சா, இந்த மாதிரி வாட்டர்ல. ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணோம், இது பொறிக்கணும். மாவு தண்ணியை கரைச்சி அது உள்ள தொட்டு திருப்பி பரட்டு கிருட்டி அதுக்கப்புறம் அதை பொறிக்க போறோம். சில பேர் வந்து அதை முட்டைய அடிச்சிட்டு முட்டை உடைச்சிட்டு அடிச்சிட்டு அதை தொட்டு பொறிப்பாங்க. எனக்கு வந்து அந்த முட்டை எனக்கு பிடிக்காது, அது மாதிரி இது வந்து டிசர்ட். ஸோ முட்டை எனக்கு பிடிக்காது, அதனால நான் மாவு பாய்க்க போறேன். மாவு எப்படி செய்யறதுனா, இது இப்படி செஞ்சுட்டு இது இப்படி சைட்ல எடுத்து வச்சிருவோம். இதுல வந்து நான் மாவு கொட்டிட்டேன் தெரியுதா, மங்கம் வல்ல மாவும் வல்ல தெரியுதான்னு தெரியலான்னு, அதோ அதுல வந்து மாவு கொட்டிட்டேன். கோதுமை மாவு சரியா சொல்றதா நினைக்கிறேன், கோதுமை மாவு போல அது பேர். அது போட்டிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம லேசா தண்ணி ஊத்தணும், ஒன்னே ஒண்ணு தான் நான் செஞ்சிருக்கேன். ஸோ நிறைய மாவு போட்டு வேஸ்ட் ஆயிரும். இப்போ இதுல வந்து லேசா சீனி போட போறேன், ஏன்னா வந்து எனக்கு தெரியல இது இனிக்குமான்னு. லேசா லேசா ரொம்ப லேசா, இதான மாவா தான் சீனியா. கழுவுறேன் அப்புறம் சொல்லுவீங்க, முள்ளுக்கரண்டிய தொட்டுட்டு கழுவவே இல்லை. இப்ப என்ன பண்ண போறோம், இதுல தண்ணி ஊத்தி கிண்டி அத நாலச்சி பொடிக்க போறோம். இது
இன்னமே திக்கா இருந்தா அது வராது, தண்ணி ஊத்தணும். எனக்கு யானி தெரியல தெரியுமா, அது எப்படி அம்மால அவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க எனக்கு புரியல. எப்படி அம்மா அவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க? எங்க அம்மா உப்பு சும்மா தான் போடுவாங்க, உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க, சாப்பாடு சமைச்ச டேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, ஆனா நல்லா இருக்கும். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. நானும் ரெண்டு மூணு வாட்டி டேஸ்ட் பண்ணி சமைச்சு வச்சாலும் அது நல்லா இருக்கு. என்ன யாருல காய வைப்பா? இந்த வாட்டி நான் பாய்க்க போற சட்டி வந்து இது எந்த காலத்துல உள்ள சட்டின்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்து எனக்கு விவரம் தெரியற வயசுலேருந்து இந்த சட்டி என் வீட்டுலதான் இருக்கு. இதான் சட்டி. இது ஏன் அவ்வளவு கருப்பா இருக்கு தெரியுமா? ஏன்னா உங்க மனசு இவ்வளவு கருப்பா தான் இருக்கும். கை ஆடுது, கை ஆடுது. ஓகே, வழப்ப படுத்திட்டு இப்படி வச்சுட்டு இதுல என்ன ஊத்த போறோம்? நிறைய இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறைய, ஆனா அவ்வளவு நிறைய இல்ல. இப்படி ஊத்திட்டு ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு, சோ இவ்வளவு போறோம். இப்ப என்ன பண்ணோம்? என்ன காயில நான் சொன்னதானே, என்ன காயில நான் சொன்ன யாரு கேக்குறான்? எனக்கு தெரியல, போண்டா மாதிரி இருக்கு. ஓப்ஸ், இப்படி அப்புறம் ஏன் இருக்கிறதுக்கு அது பெருசாகுதுன்னு எனக்கு தெரியல. அடிச்சிருவோம், அடுப்பு அடிச்சிட்டேன். இறைச்சி வெட்டுற கத்தி இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் உனக்கு அங்க எந்த வேலையும் பாரு. இங்க நீ இப்படி ஃபோகஸ் பண்ண. ஓகே, தெதா இதுதான் கத்திய பச்சுக்கிட்டு இருப்பான். சரி, என்ன சூடுதானா? முடியல, இச்சிட்டா அப்படி. தெதா சூடா இருக்கு, முடியல என்னால. உங்களுக்காக என்னென்னலாம் பண்றேன், என்ன பார்த்தா பாவமா இல்ல? ஆ சரி, தள்ளிக்கு இருக்கு, கரைஞ்சிருச்சு அப்படி பார்க்க நல்லதா இருக்கு. இதான் மாஷ்மேலோ, இது நான் சொன்னேன் உங்களுக்கு சாக்லேட். ஆனால் நம்ம செஞ்சது வெளியே ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு, இது என்ன என்ன பார்த்து இப்படி போச்சு? ஹலோ, என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை மட்டும் சாப்பிட்டா எப்படி ரொட்டி சாப்பிடணும்? ரொட்டி சூடா இருக்கானா? சாக்லேட், யாருக்கு தான் சாக்லேட் பிடிக்காது? சூடா இருக்கே, சூடா இருக்கே. இது ஒண்ணு செத்தா, இது ரிங் லைட். ஏ, இங்கேயே நான் தெரியறேன். அதோ சுகர் இருக்கேன்.
ஏய் நல்லதா இருக்கு போய் சொல்ல. சீரியஸா நல்லதா இருக்கு போய் சொல்ல. ஆனா எங்கேயிருந்து தீஞ்ச மாதிரி டேஸ்ட் வருது எனக்கும் தெரியல எங்க இதுதான் வருதுன்னு. திடீதா அது ஃபுல் சாக்லேட் மார்ஷ்மேலோ பிடி பிச்சி இருக்கு. மை காட் சோ சடாக் அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஏய் அந்த சேனலில் சொல்கிற மாதிரி பேசுகிறேன். சரி சரி அவ்வளோதான். அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ரெண்டு செஞ்சுருக்கலாம் சாமி. பாய். எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒன்றையும் ஒன்று திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னது தெரியுமா, கடைசி இருக்கும் சாப்பாடுக்கு பேர் வைக்கவே இல்லை.